ஒரு டவுட், எந்த கார் ஷோரூம் போனால் பயங்கர ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஸ்பாட் நீங்களே புடிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல எங்களோட 1 2 3 லைட்டா பண்ணி கால் அடிச்சினா வண்டி லைட்டா மூவ் ஆகும். சோ இப்போ அந்த ஸ்பாட் பண்ணி சீரியஸா வேற லெவல் गाइस. நான் ரோட்ல ஒருத்தங்கள பார்த்தேன். யாரே தெரியல. நான் மட்டும் ரோட் போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி. என்ஜாய். ஹலோ गाइस. நாங்க வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு சூப்பரான கார் டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு லோவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கார் தான் அது. டெஸ்ட் டிரைவ் பண்றக்கா. டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்தா முடிவே முடியும். சூப்பரா இருக்குல இந்த. சூப்பரா இருக்கு. கியாவும் ஆப்ஷன் இருக்குது. பட் கியா வந்து சேஃப்டி ரேட்டிங் இல்லை. அதனால் நான் டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணுவேன்னு தெரியல. 3-star ரேட்டிங் தான் இருக்குது. இது இம்பேக்ட் பண்ணும்போது மெயினாக வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த கால் இதெல்லாம் தான் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகுது கியாவில். பட் ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு கியாவோட டிசைனு ஃபீச்சர்ஸ் எல்லாம். பட் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அதனால் வி ஆர் கோயிங் டு ட்ரை எக்ஸ்யூவி 300. இது பிளாக், பிளாக் கலர். ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் இதில் பண்ண வேண்டியது நம்ம பூட் ஸ்பேஸு. நான் ஏற்கனவே ஆன்லைனில் பார்த்துட்டேன். ஆமாம், இது வந்து 257 லிட்டர்ஸ். 100 லிட்டர் கம்மி. தூரம் பயங்கரம் சேல் மோடில் இருக்கும் போல இருக்குது. ஃபெஸ்டிவல் நடந்த மாதிரி பயங்கரமாக போட்டிருக்குறாங்க. ஏமா, பயங்கர லக்ஸுரியாக இருக்குது இல்லை இந்த ஷோரூமு. இந்த ஹீட்டில் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு நீ எப்படி தான் காஃபி குடிக்கிறியோ? என்னால் நான் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டேன். ஆனால் பரவாயில்ல, மகேந்திராவில் வந்து ஜஸ்ட் செக் பண்ண வந்ததுக்கு காஃபி டீல கொடுக்குறாங்க பாரு. டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வந்துருச்சு. அதனால் லோவுக்கு டைம் பத்தல. அதனால் உடனே வீடு மாதிரி. திஸ் இஸ் மராசா. இந்த வண்டியெலாம் நம்ம பார்க்கல. பட் இது வந்து ஷார்க்லேருந்து இன்ஸ்பைர்டான டிசைன். ஷார்க் மாதிரியே அது வந்து சீட்டாக இன்ஸ்பைர்ட் பண்ணுது. ரெண்டுமே அவங்க நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம், இது எனக்கு அவ்வளோ சுமாராக தான் பிடிச்சிருக்கு டிசைனு. பட் அது நல்லா இருக்கும் டிசைன். வந்தப்போ ரொம்ப வாய்ப்புலேருந்து பார்த்துட்டுருப்போம். ஐ வெளிநாட்டில் பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க வேறு நம்ம ஊரில் அப்படின்னு. ஆமாம், இந்த வண்டி தான் நான் இதுக்கு பார்த்ததில்ல. எக்ஸ்யூவி பார்த்துருக்குறேன் நான். கலர் இது கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக நல்லா இருக்குதுல்ல. ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். இது என்னது வேன் மாதிரி? இந்த வண்டிக்கு அப்படி தான் கொடுத்தாங்கன்னு ஒரு வழி இல்லை. இதுதான் ஹேண்ட் பிரேக்கு. ஹேண்ட் பிரேக்கு கை. ஒரு டவுட், எந்த கார் ஷோரூம் போனால் பயங்கர ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது கோயம்புத்தூர்னால அப்படி இருக்கா? இல்லை. ஆமாம்மா, எல்லாம் ஆர்வமாக இருக்கும். இப்போ நீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்குமே. வண்டிக்கு வாசி வாகி வாசி வாகி வச்சா வீட்டுக்கு ஒன்று. அப்பா ஒருத்தவங்க, மகன் ஒருத்தவங்க தான். மகனுக்கு ஒரு கார், அப்பாவுக்கு ஒரு காராக இருக்குது. ஆமாம், அப்படி தான் வாங்கி ஆகும். வந்துட்டாங்க அவங்க. வாங்க. இந்த கலர் வர்றதில்ல சார். இந்த கலர் வருது. இந்த கலர் வருமா? ஆப்ஷன் அப்படி தான் இந்த கலர் வரும். ஃபர்ஸ்ட் லுக் தெரியுதா எப்படி இருக்குது? கொரியன், கொரியன் இன்ஸ்பைர்டு டிசைன் இது. ஆமாம், சேம் ஷாங்யாங் ஷாங்யாங் டிவாலியான்னு சொல்லி ஒரு மாடலு. உனக்கு பிடிச்ச கொரியன் டிசைன் பண்ணது இது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஏஎம்டியே கிடச்சிருச்சு. ஏஎம்டி கிடச்சது லக்கு தான் நமக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஓகே, என்ன பண்ணுறீங்களோ இல்லை, ஃபஸ்ட்டு ஏசி போட்டிங்கன்னா பரவாயில்ல. இது ரைட்ல தள்ளிட்டுனா அவ்வளவுதான். மேல அங்க பாருங்க, சென்ட்ரல்ல மெயின் வந்துச்சு. ஆட்டோமேட்டிக் எம்ல மேனுவல் ரெஸ்பான்ஸ் அவ்வளவுதான். நான் அந்த பக்கம் வந்துட்டீங்க சார். நான் கவராகாத மாதிரி அது உங்க விருப்பம் தான். ஆ, உங்க விருப்பம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மேஸ் போட்டிருக்கீங்க, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. குளோபல் ஹென்கேப்பில் 5-star ரேட்டிங். ஆமாம், சைல்ட் சேஃப்டி. ஜஸ்ட் நார்மல் டாக்ஸ் பிரைஸ் தான் நான் போயிட்டுருக்கேன். ஆமாம் சார். ஓகே, இப்போ என்ன ஸ்போர்ட் மாடல் இருக்குது? கம்ஃபர்ட் மாடல் இருக்குது சார். இப்போ கம்ஃபர்ட் மாடல் இருக்குதா? கம்ஃபர்ட் மாடல் இருக்குது. இதுக்கே வண்டி அப்படியே குதிக்குது விட்டா. இதில் சில மற்ற வண்டியில் கொடுக்காத ஒரு பியூட்டியான ஃபீச்சர் வந்து வீல் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது இண்டிகேட் பண்ணோம். ஆமாம், இது வந்து சூப்பர். ஸோ அதனால் வந்து நமக்கு பார்க்கிங் இருக்கும் போதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக ஓகே, இப்போ வண்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையா நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் ஆமாம், நார்மல் ட்ரை பண்ணிட்டு உனக்கு தேவைப்படாதுல்ல. நீ ஒரு ஒரு பார்க்கிங் இது சுச்சுவேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போது உனக்கு அந்த சுச்சுவேஷன் வரும். கொஞ்சம் ஆர்பிஎம் கொஞ்சம் நல்ல ரைஸ் ஆகுது. அடுத்த கியர் ஷிஃப்ட் வந்து நடக்குது. ஸ்பாட் நீங்களே பிடிச்சி வச்சிருக்கீங்களா? இல்லை, எங்களோட யார்டு எங்களோட ஏரியா இதெல்லாம் அமைக்கிறதா? ஓகே ஓகே. இல்லை, அங்கே போயிட்டு வரதான் கேட்குறீங்களா? இல்லை, ரோட்லேயே நான் கொஞ்சம் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ட்ரை பண்ணி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியர்மா?
ஓகே ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து இப்ப நான் போறேன் நான் எவ்வளவு செகண்ட் ஆகுது பார்க்கல சேஞ்ச் ஆகுது ஒரு ஆனுவல் ட்ரை பண்ண மாதிரி half செகண்ட் ஆகுது அவ்வளவுதான் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா மேனுவல் மோட் மாத்திட்டேன் இப்போ இருந்தா நம்ம கால் மாத்திரம் இந்த செகண்ட் எடுத்து நம்ம டைம் எனக்கு இன்னும் இப்பதான் நல்லா போற மாதிரி இருக்கு இப்பதான் நல்லா போற மாதிரி இருக்கு ஆமா மேனுவல்ல ரொம்ப முக்கற மாதிரி இருக்கு அதே கொஞ்சம் ஆர்பிஎம் அதிகமா ரைஸ் ஆகி ரைஸா மாத்துது இப்போ எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாத்தியா ட்ரான்சிஷன் ஆமா 6 கியர் வந்தாச்சு இப்போ வேற லோஸ்ட் இஸ் தி லோஸ்ட் ஸ்பீடு ஆக்சிலரேஷன் கால் எடுத்துட்டேன் ஆட்டோமேட்டிக்கா இதுல எப்படி ரெவ் பண்ண முடியுமாச்சு ரெவ் பண்ண முடியாதா ரெவ் பண்ண முடியாத இல்ல பண்ண முடியாது ஓகே வேணா ফুল ஆக்சிலரேஷன் 1 2 3 ரோட் காமி மோசமான ரோடு இதுல போற மாதிரி இருக்கு அந்த எவ்வளவு வந்து அன்னீவன் ரோட்ல வந்து வண்டி ரொம்ப குதிக்காம போகுதுன்னு பாத்துக்கலாம் பெரிய வண்டி இல்ல மச்சான் எவ்வளவு வெறும் ஆட்டோமேட்டிக்கல் மட்டும் வச்சிருக்கேன் அப்படியே மேனுவல்ல இருந்து மாறிச்சு வெறும் ஆட்டோமேட்டிக்கல் மட்டும் இருக்கு மறுபடிய போக போறீங்களா ஆமா ஆட்டோமேட்டிக் மோட்ல எப்படி கியர் ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி இருக்குதா இல்ல மேனுவல்ல வந்து சேஞ்ச் ஆகுதா தேங்கு மட்டும் இருக்கு நீங்க விட்டு விட்டு அமுத்துறீங்க நான் விடல அதே மாதிரி தான் இருக்கேன் மச்சான் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்க மச்சான் பயமா இருக்கு தேர்ட் கியர்ல சமயா போகுது தேர்ட் கியர்ல 100 வரை போகுது انا அப்ளை மேனுவல் இருக்கும் போது சீக்கிரம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் விடல இதே ரெவுக்கு மேனுவல் ஓட போது கொஞ்சம் சீக்கிரம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற பட் ரிசல்ட் வேறயா இருக்கு பவர் ஜாஸ்தியாவே இருக்கு இப்ப மேனுவல் இருக்கு ஓகேவா இப்ப ஜர்க் இல்லாம நான் ஓடி காமிக்கிற பாரு ஓகேவா அந்த ஷ்ரைங் அப்படின ஒரு வரம் இருக்கு கொஞ்சம் இருக்குது மேனுவல்லயே கொஞ்சம் இருக்குது பட் ஆட்டோமேட்டிக்கா நான் ஆஷா புஷ் பண்ண போனா அதிகமா இருக்குது அந்த ஒரு ஒரு அரை செகண்ட் கூட டியிலே இல்ல அது எப்படி கீர் மாறு எம்டி ஏமா ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மாதிரி மேனுவல்ல போட்டு ஓட்டிட்டோம்னா ஒன்ஸ் புது வண்டி டெஸ்ட் டிரைவ் வண்டி நிறைய பேர் மாத்தி மாற்றி ஓட்டிருப்பாங்க அதனால கொஞ்சம் அந்த ஃபைன் டியூனிங் மாறி இருக்கும் ஆனால் நம்ம புதுசாக எடுக்கும்போது அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜி ரோடு ஹேண்ட்லிங்லாம் கிளியராக இருக்குது ஸ்டேரிங் வந்து அந்த கண்ட்ரோல் கொடுத்துறது நல்லா இருக்குது வேணுங்கிற செட்டிங்ஸ் மாற்றிக்கிறதுக்கு இப்போ இது வந்து நார்மல் செட்டிங்ஸ் இருக்குதா ஜி இப்போ கம்ஃபர்ட் மோட்ல தான் இருக்குது இது கம்ஃபர்ட் மோட்ல இருக்குது பார்ட்டிக்கில தான் இருக்கணும் ரஜா என்னோட காம்படிட்டர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஆப்போசிட்ல இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மோட் அதுவே சேஞ்ச் ஆயிக்குங்களா இல்ல நம்ம சேஞ்ச் அதுவே சேஞ்ச் ஆயிக்கும் ஆட்டோ ஆட்டோல வச்சீனா அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும் நம்ம வந்து கோ ஸ்போர்ட்ஸ்ல சேஞ்ச் பண்ண தேவ இல்லையா அது கண்ட்ரோல் இல்ல இதுல போயும்போது சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடுல இருக்குது பட் வந்து உள்ளுக்குள்ள வந்து கேபினுக்குள்ள ஒரு 80% மேலே உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியாது ரொம்ப பெரிய பம்பியான ரோட்டில் போகும்போது நான் வந்து பாருங்கள் கேமரா கையில் வச்சுட்டு கை இங்கே இருக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை நம்ம எந்த டிராஃபிக் கண்டிஷன்லேயும் ஆட்டோமேட்டிக் வந்து என்றைக்குமே ஒரு கம்ஃபர்ட் தான் ஹைவேக்கு ஏஎம்டி இருக்காட்டி நம்மளே அப்பப்போ கீரை வந்து வேணுங்கிற டைமில் ஷிஃப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் இது ஆர்டிஃபிஷியல் லெதர் தான் வரும் எப்பவுமே வண்டியில் ஏன் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ ஏன் அனிமல் லெதர் போட்டால் என்ன ப்ராப்ளம் ஸ்மெல் வருன்னு போட மாட்டாங்க ஸ்மெல் வருது இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் லெதர் கொஞ்சம் யூஸ்ஃபுல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆ இதுனா எங்கே வேணாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் வேறு இந்த ரைட் சைடில் பூரா தோண்டி எடுத்து வச்சது லைட்டாக எனக்கு ரைட் சைடில் ஏதோ இறங்குது மட்டும்தான் தெரியுது தெரியுதா செம ஸ்டேபிளாக இருக்குது ஏஎம்டியில் டிராஃபிக் டு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கும்போது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வந்து லைட்டாக நீ கால் எடுத்தினா வண்டி லைட்டாக மூவ் ஆகும் ஸோ இப்போ அந்த ஸ்பாட்டை மட்டும் நீ கவர் பண்ணிட்டு பிரேக் மேலே கால் வச்சுனா அப்படி நின்று வண்டி சப்போஸ் இது நீ மூவ் ஆக வேண்டாம்னு நினச்சின்னா வந்து நியூட்ரலில் போட்டு இப்போ நீ பிரேக்லேருந்து கால் எடுத்துக்கலாம் இப்போ வண்டி மூவ் ஆகாது மறுபடியும் கொடுத்துட்டு நான் பிரேக்லேருந்து நான் கால் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன் சரி சரி பிரேக்லேருந்து கால் எடுத்துருக்கேன் ஜஸ்ட் இந்த ஒரு 10 கிலோமீட்டர் பர் ஹவர்ல மட்டும் போக வண்டி
அதுக்கு மேலே ஆக்சிலரேஷன் பண்ணினா போகும். இது பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ இது கொஞ்சம் மைலேஜ் கம்மி பண்ணும், ஆனால் உனக்கு வந்து கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணும். எந்தெந்த டோரில் ஓப்பன் ஆகுது, எல்லா கண்ட்ரோலும் டிரைவர் வந்துருது, ஒழுங்காக லாக் ஆகலன்னு அது வந்துடுது. ஓப்பனாக எல்லாம் அப்டேட் ஆகுது. சீனாக இருக்குதுமா, சில சின்னதாக தான் இருக்குது டேஷ்போர்டு இந்த இடத்துல இருக்கிற கண்ட்ரோலில், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ரியர் சீட் கம்ஃபர்ட். எவ்வளோ டிரைவர் சீட்டு என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்குதா? அன்பிலீவ்லாக இருக்குதுமா இது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் வேணா தள்ளிக்கலாம் போல, பின்னாடி எவ்வளோ இருக்குது பாரு. சோஃபா வீட்டு சோஃபா மாதிரி இருக்குது, கால் அப்படியே விரிச்சிக்கலாம். இதுதான் கொஞ்சம் கொரியன் ஸ்டைலுக்கு கொடுத்துட்டாங்களா? அப்படியா? ஏன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம ஆளுக்கு யார் புக்கு படிக்க போகிறேன், நான் படிக்க மாட்டேன், நம்ம ஆளும் தப்பாக சொல்லக்கூடாது. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஹையர் எண்டில் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல். பட்டு இந்த ஃபினிஷ் கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது மட்டும் தான் ஏழு ஏர் பேக் கூட வருது, தெறிக்க விடுது உனக்கு ஏழு பேக் ஏர் பேக். ஆமாம், எல்லா பக்கம் ஏர் பேக். எப்பவுமே பட்டனோட ஃபீட்பேக் நான் ரொம்ப ரசிப்பேன், அதனோட சவுண்ட் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி. கிளிக் எப்படி இது பார்த்தீங்கன்னா, நல்ல பில் குவாலிட்டியில் தான் அந்த மாதிரி கிளிக் சவுண்டு கேட்கணும். கிளிக் 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 அப்படி கேட்குறது வேறு. இந்த பேரலல் வண்டி நிறுத்துறது எப்படி, இதில் எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டிவ் கைடு, அசிஸ்டிவ் கைடு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்படி நிற்குது அப்படின்னு வண்டி இது செலக்ட் பண்ணிட்டோம்னா, drive till you find a clear parking slot in the box area, then put the reverse gear and turn the steering wheel. ஸோ இதெல்லாம் காரணம் இந்தியனும் கொஞ்சம் கம்பைன் ஆன மாதிரி இருக்குது வாய்ஸு. Align the arc line with the parking slot line. Then turn the steering wheel to the maximum and reverse. இது பாத்துட்டே ரிவர்ஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்குமா? ஆடியோ எஃபெக்ட் கொஞ்சம் ரொம்ப பேஸ் ஆச்சுன்னா லோவுக்கு தான் இருக்கும், அதை ஃபிளாட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸாக எப்பவுமே போய் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க செட்டிங்ஸில். ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு அட் டைம் ஓப்பன் ஆயிருமா? ஓப்பனிங் மட்டும் தான் அது, வந்து சிங்கிளாக தான். ஓகே, க்ளோஸுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தா இந்த மேனுவலாக தான் புஷ் பண்ணுவோம். ஆ ஆ, இது என்னமோ நமக்கு நம்ம ஆளுங்க நிறைய இது விரும்புகிறாங்க. ஆமாம் சார். ஏன்னா இது எதுக்கு நம்ம ஊருக்கு இது தேவைப்படுது? சும்மா சீனுக்கு தானே இது, குழந்தைங்க ஃபன்க்கு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நடு இதில் நடுவில் ஏறி நின்று அப்படி வெளியூர் ஃபோட்டோ. அப்புறம் சம்டைம் இந்த மாதிரி நிழல் இருந்ததுன்னா வேணால் அதை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் வெளிச்சம் உள்ள ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம ட்ரை பண்ணுறப்போ அப்படி கொஞ்சம் இல்லை, வெளிச்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அது நீ ஓப்பன் பண்ணினா உள்ளே கொஞ்சம் நல்லா வெளிச்சம் அதிகமாக இருக்கும். இது அதே மாதிரி இந்த கை வச்சுக்கிற ஆம் ரெஸ்ட்டும் நல்லா இருக்குது. அது வேறு ரெண்டு பேர் மட்டும் உட்காந்துக்கிறேன்னா முன்னாடி ஒரு பிக்ஸி ஸ்டால் நல்லா படுக்க போட்ட மாதிரி வச்சுக்கலாம், அதுக்கு மேல சின்ன சின்ன பேக்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் நான் நினச்ச விட கம்மியாக தான் இருக்குது பூட் ஸ்பேஸ். 260 280 லெக்ரூமோட ஸ்பேஸ் நல்லா இருக்கிறது வேண்டி போட்டோட ஸ்பேஸ் புரியுது புரியுது. எங்கேயோ ஒரு இடத்த எக்ஸ்ட்ரா எடுத்தது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வேறு இடத்துல. 60-40 நல்லா ஃப்ளாட் ஆயிருமா நீங்கள் 60-40 பண்ணும்போது? அதுக்கு தான் இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். ம் ம் இருக்குங்களா சார்? ம், ஈவனாக இருக்குது. நல்லா லோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது ரெண்டு பேர் போகும்போது. ஏமா, இதுலேயே ரெண்டு லெவல் கொடுத்துருக்காங்க. நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்காக கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபுல் லோவஸ்ட் செட்டிங்ஸில் வச்சுருக்குது. நம்ம நிறையா பண்ணணுன்னா இதில் ஒரு முதல்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பூட் ஸ்பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சு வண்டியோட சைஸுக்கு பார்க்கும்போது. பட் இந்த இது இறக்கும்போது 280 liters வருது. எனக்கு தெரிஞ்சு ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெரிய ட்ராலிக்கு மேலே வச்சுட்டு சின்ன ட்ராலி சைடில் வச்சுக்கலாம். அது மேலே வேணால் ஒரு பேக் ரெண்டு பேக் வைக்கலாம் பேக் வைக்கிறதுக்கு. ஏமா, எக்ஸ்யூவி 300 சொல்லணும், நம்ம 300 தான் சொல்லுவோம். அது சிலர் ஆர்கியூ பண்ணுவாங்க.
அமெரிக்கன் ஸ்டைலில் வந்து 300 தான் சொல்லுவாங்க. எக்ஸ்யூவி 300, ஆனால் வந்து கரெக்ட் ரைட்னு இல்லை, இல்லை நம்ம இந்தியன் வேலையே சொல்லுவோம், அது என்ன அவன் சொல்கிறதுக்காக மாத்திரது அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. நம்ம 300 கம்ஃபர்டபுளாக வந்து எக்ஸ்யூவி 300 சொல்லலாம். இப்போ மேலே ஆமாம் மேலே சாத்துறதுக்கு நல்லா ஹெவியாக இருக்குதுமா, 5-star ரேட்டிங் தெரியுது இதில், சேஃப்டி ரேட்டிங் ஹெவியாக இருக்குது, செம்ம ஹெவியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாத்துறது தான். ஓகே, இவெல்லாம் நான் என்னோட ரிவ்யூ சொல்லிட்டேன், லோகோட இம்ப்ரெஷன் என்ன? லாங் டேர்ம் ஆனாலும் சத்தமா பேசணும் வெளியே நைஸ்க்கு. எக்ஸ்யூவியும் இனோவா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரோட்ல போனா பாத்துட்டே இருக்கலாம், சில கார்லாம் தோணும்ல அந்த மாதிரி. வந்து காம்பாக்டா இருக்கு, நல்லா தான் இருக்கு, நல்லா உள்ள உட்கார்றப்பே ஒரு பின்னாடி பேக் சீட் இருக்கு, வந்து எப்பவுமே பேக் சீட் நிறைய குறனா இந்த வண்டி ரப்பர் எஃபெக்ட் இருக்குது கொஞ்சம், அது நானுமே எனக்கு அது அதுல ஒரு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகுது. கொஞ்சம் சாஞ்சி மாதிரி தான் உட்காந்துருக்க பொசிஷனுக்கு போகணும் அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெறும் நேராக உட்காந்தோம்னா நமக்கு வந்து வலி வந்துடும் சேரில் உட்கார மாதிரி அதான் சோஃபாவோட இதே கான்செப்டே அதான் இதோட இது போகிறது. நல்லா ஸ்பேசியஸ்னஸ்ஸாக இருக்குது, நடுவில் ஒரு ஆளுக்கு வந்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஏன்னா சீட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, அதே ஒரு டவுன் சைடாகவும் போகும், ரெண்டு பேருக்கு போகிறப்ப அண்டர் தைஸை போட்டு இல்லாமல் இருக்கும், அது வந்து ஒரு ட்ராபேக் தான். அண்டர் தைஸை போட்டுருந்துன்னா ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார மாதிரி பின்னாடி இருக்கும், மோஸ்ட்லி ரெண்டு இது கொடுப்பாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம், நடுவில் கொடுக்க முடியாது, அது ஆவசியம் தெரிஞ்ச விஷயம். கீழே வந்து ரொம்ப ரைஸ்டாக இல்லை, ஒரு மீடியமாக தான் ரைஸ்டாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நான் இங்கே ஒரு ஏசி வெண்ட் எதிர்பார்க்குறேன், 15 லட்சத்துக்கு இங்கே ஒரு ஏசி வெண்ட் இல்லாமல் பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறதே டிபெண்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அந்த லைட் தீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல, சீக்கிரம் அழுக்கும் ஆயிரம் லைட் தீம், அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. கஜகஜன்னு இல்லாமல் அப்படியே நீட்டாக இருக்குது இந்த சீட்டு, இது ஆமாம் ஒரே கலரில் இருக்குது, ஆமாம் பிளாக்காக, அது பிளாக்காக உள்ள ஒரு டியூவல் டோன் தான், ஒரே பிளாக்காக இருந்தால் இப்போ யாருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் டேஷ்போர்டு அகைன் வந்து பழைய மாருதி டிசைனில் அப்படியே இருக்குது, மாறவே இல்லை. டேஷ்போர்ட் டிசைன் வந்து பெரிய யூனிக்காக இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா நம்ம ஒரு பெரிஃபெரல் விஷனில் ரோடு தெரியும், இங்கேருந்து நம்ம நேவிகேஷன் ஏதோ போட்டோம்னா பெரிஃபெரல் விஷன் ரோட்டில் தெரியாமல் ஒரு செகண்டில் சின்ன மிஸ்டேக் ஏதாவது நடக்கலாம். அதை கொஞ்சம் மேலே ஃபோன் நம்ம மாட்டி அங்கே வச்சிருப்போம், அந்த இடத்துல இருந்துன்னா இப்படி நம்ம பார்த்தோம்னா கூட நம்ம கண்ணில் தெரிஞ்சிடும், ஐயோ சார் பக்கத்தில் ஏதாவது வண்டி வந்து டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ணிடலாம். அது டிசைனே மாற்றணும், இங்கே வச்சே நான் இப்போ ஒத்து வராது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடெக்ட் பண்ணி வண்டி டிஸ்பிளே வெளியே தெரிகிற மாதிரி. அதில் டவுன் சைடு என்ன வெயில் பட்டுதுன்னா டிஸ்பிளே தெரியாது ஒழுங்காக, அதுதான் டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு இதுதான், ஒரு இடத்துல டிக் பண்ணும், ஒரு இடத்துல டிக் பண்ணாது, இந்த வண்டி சில இடத்துல டிக் பண்ணியிருக்கு, சில இடத்துல டிக் பண்ணல, ஸோ அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து நிறையவே இருக்குது, அதனால் லோகோ வந்து கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்குது தான், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் புது வண்டி வாங்கி ஓட்டினா மேபி அது இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம், பட் ஆஃபீஸாக இருக்க தான் செய்யும், ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து இருக்க தான் செய்யுது. ஆட்டோமேட்டிக் வெர்ஷனில் AMT-யில் அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், சம்டைம் மேனுவலில் போட்டு வேணால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடு, பட் வந்து வாங்குற அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடானு கேட்டால் ஐ டோன்ட் நோ, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வண்டி பற்றி எப்படின்னு, மகேந்திரா பற்றி. சீரியஸாக வேறு லெவல் கைஸ், நான் ரோட்டில் ஒருத்தங்களை பார்த்தேன், என்ன அப்டேட்னு சொல்ல உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அவன் இந்த மாதிரி எக்ஸ்யூவின்னு பார்த்துட்டுருக்கேன் நான், டெஸ்ட் ட்ரைவ் வண்டி ஓடி பார்த்தா அது ரொம்ப லைக் ஜர்க்கினஸ் அதிகமாக இருந்தது, அதனால் எனக்கு புதுசாக வர்ற வண்டி எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் நான். இது ஒரு ஆன்ரோடு ப்ரைஸோட 15 lakh சம்திங்கில் வாங்கியிருக்காரு. இன்டீரியர்ஸு எக்ஸ்டீரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் இந்த வண்டி எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. மாறுதினா கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வரும், சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து சில சொன்னாங்க, சாரி மாறுதிங்கிற நம்பர் மகேந்திரா, அவர் பாட்டுக்கு ஓட்ட விட்டு போயிட்டார் பேங்க்குள்ளே, நீங்கள் வேணால் ஓட்டி பாருங்க வர்றாரு, வேண்டாம் வேண்டாம் நீங்கள் வாங்க அப்புறமே ஓட்டி பார்க்குறேன்னு சொன்னேன்.
நம்ம ஊரில் இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. யாரே தெரியல, நான் மட்டும் ரோட்டுக்கு வந்தேன், ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்த அப்பாவை அப்படியே தெரிய அப்படின்னாரு. உடனே வந்து டக்குன்னு ஏறியாச்சு. அப்பாவை ஒரு சுமாராக தெரிஞ்சது, வேற ஒரு ரிலேட்டிவ் சொன்னேன், பட் ஸ்டில் அவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு உடனே ஓடி போகிறேன். புது வண்டி எடுத்து ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, ஆனால் எனக்கு இந்த மனசு வருமானு தெரியல. ரொம்ப தேங்க்யூ. அவர் கேட்குறேன்னா அவர் ஓகே சொன்னார், வேணால் காமிக்கிறேன் வீடியோவில். அப்படியே போயிட்டே இருக்கேன் டிரைவர் மாதிரி, அவர் எங்கெல்லாம் சொல்கிறாரோ அங்கெல்லாம் போயிட்டுருக்கிறேன். அப்படியே டெஸ்ட் ட்ரைவும் பார்த்துட்டு இருக்குது. ஸோ இவர் தான் வந்தவர்.